பைபிள் சொல்லுகிறது, இந்த நம்பிக்கையுடையவன் எவனும் தன்னை சுத்தமானாக காத்துக்கொள்வார். பரிசுத்தமாக சுவிசேஷம் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. சுவிசேஷம் உன்னை இயேசுவின் வரிக்காய் ஆயத்தப்படுத்துகிறது. சுவிசேஷம் உன்னை இயேசுக்குள் நிலைத்து நிற்க செய்கிறது. எதற்கையாய்த்தன பாடுகள், எதற்கையாய்த்தன உபத்திரவங்கள், ஏன் அவ்வளவு கஷ்டம்? இந்த உலகத்துக்காக அல்ல, என் இயேசுவிற்காக. பரலோகத்துக்கு நான் செல்ல போகிறேன். அந்த பரலோக வாஞ்சியினால நான் படுகிற பாடுகள் அசைக்கப்படுவதில்லை. அதைத்தான் கொலோசியர் 1:21-22 சொல்கிறது, நான் இயேசுவின் சன்னிதானத்திலே மாசற்றவனாய், கண்டிக்கப்படாதவனாய், குற்றமற்றவனாய், தேவனுடைய சன்னிதானத்திலே நான் நிற்கப்படும்படியாக அசைவில்லாதவனாய், ஸ்திரமாய், உறுதியாய் அந்த விசுவாசத்தை நோக்கி ஓடுகிறேன். சுவிசேஷத்தின் பலன் இயேசுவுக்காக வாழ எனக்கு தைரியம் தருகிறது. சுவிசேஷத்தின் பலன் இந்த உலகத்தின் பலனை மறுதளிக்க செய்கிறது. சுவிசேஷத்தின் பலன் என்னை பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்கிறது. அதுதான் சுவிசேஷத்தின் பலன். இயேசுவுக்காக வாழ, பரிசுத்தமாய் வாழ, உறுதியாய் இருக்க. பாடுகள், சோதனைகள், துன்பங்கள் வந்தால் இயேசு விட்டு பின்வாங்க முடிவு பொருந்தும். ஒரு உறுதியாய் பின்பற்ற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.